வெல்கம் டு மாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபி. ப்ரெட்டு வச்சு நம்ம ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 10-12 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ப்ரெட்டில் அந்த சைடில் இருக்க அந்த மெரூன் கலர் பார்ட்டை நம்ம வெட்டி எடுத்துடலாம். அது வந்து வெட்டணும்னே அவசியம் இல்லைங்க. லைட்டாக நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடுங்கிறதுக்காக தான் அதை வந்து கட் பண்ணுறோம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம பேக்கரியில் வாங்குகிற ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரௌனாக இருக்காது. நம்ம வந்து அப்படியே பொரித்து எடுக்கலாம். இது கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி பீஸ் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுவோம். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணலாம். இல்லைன்னா தவாவில் கொஞ்சம் நெய் போட்டு ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம போடுறது கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக குடிக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சிட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் அது அப்படியே வெளியில் விட்டுரும். இந்த ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதை எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நம்ம பால் கூட சேர்த்துடலாம். கல்யாண வீடுகள்லாம் பிரியாணிக்கு இந்த ப்ரெட் அல்வா கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட சாரா பருப்பு இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்கிட்ட இப்போ சாரா பருப்பு இல்லை. நான் முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன். இது கூட கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேன்லே நம்ம பால் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் காய்ச்சின 200 ml பால் இது கூட சேர்க்குறேன். இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள் எண்ணெய் வடியாமல் இருக்குது. நீங்கள் ப்ரெட் ஸ்லைஸை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு எண்ணெயை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட சேருங்க. பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அரைக்கிறோன்னாக்க சீக்கிரம் வெந்து கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டோம்னா அது ஊறி அது மெல்ட் ஆகி வர்றதுக்கு நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். இந்த மாதிரி லைட்டாக மிக்சியில் சுற்றி விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மேலே நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 200 ml பாலுக்கு 100 ml சுகர் சேர்த்துருக்கேன். இது ப்ரெட்லேயும் ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். அது கூட ஏலக்காய் பொடி. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் ப்ரெட் இருந்தால் நம்ம செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாதாம் பருப்பையும் முந்திரியையும் அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பசங்கள்லாம் வீட்டிலே இருக்கிறதுனால இப்போ வெளியில் போய் எதுவும் சாப்பிடவும் முடியறதில்ல. ஸ்வீட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் டக்குன்னு ப்ரெட் இருந்துச்சுன்னா இதை நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டிஃப்ரெண்ட்டான இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.